நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெரம்பலூர் மாவட்டம் இரூர் மாரியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர்தான் முத்து, வயது 50. இவர் பெரம்பலூரில் சாலை பணியாளராக வேலை பார்த்து வந்தார். திருச்சி மாவட்டம் சிறுக்கனூர் அருகே உள்ள சிஆர் பாளையத்தில் தனது உறவினர் வீட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நேற்று முன்தினம் தனதுடைய மனைவியான சித்ரா, வயது 45, மற்றும் இரு மகள்களையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். நிகழ்ச்சி முடிந்ததும் முத்து மட்டும் தனது மோட்டார் சைக்கிளில் மதியம் ஊருக்கு புறப்பட்டார். சித்ரா தன்னுடைய இரண்டு மகள்களுடன் சிஆர் பாளையத்தில் தங்கிவிட்டார். மெயின் ரோட்டில் முத்து சென்றபோது அவரை வழிமறைத்த மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இந்த சம்பவம் குறித்து சிறுகனூர் போலீஸ் இன்ஸ்பெக்டரான ரமேஷ்குமார் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் கள்ளக்காதலுக்கு இடையராக இருந்ததால் முத்துவை அவருடைய மனைவியான சித்ராவே தனது கள்ளக்காதலை வைத்து தீர்த்து கட்டியது அம்பலமானது. இதைத் தொடர்ந்து சித்ராவை போலீசார் கைதும் செய்தனர். போலீசில் சித்ரா அளித்த பரபரப்பான வாக்குமூலம் என்னவென்றால், சித்ராவிற்கு 14 வயது இருக்கும் போதே அவரது தாய் மாமாவான முத்துவிற்கு அவரை பெற்றோர்கள் திருமணம் செய்தும் வைத்தனர். குடிப்பழக்கம் கொண்ட முத்து தினமும் மது அருந்திவிட்டு மனைவியை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார். இதனால் சித்ரா சிஆர் பாளையத்தில் உள்ள தன்னுடைய தாய் வீட்டிற்கு அடிக்கடி வந்துள்ளார். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது. அது நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியுள்ளது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். இதை அறிந்த முத்து தனது மனைவியையும் கண்டித்துள்ளார். இதனால் கணவன் உயிருடன் இருந்தால் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருப்பார் என்று கருதிய சித்ரா தனது கள்ளக்காதலன் மூலம் அவரை தீர்த்து கட்டவும் திட்டமிட்டார். அதன்படி நேற்று முன்தினம் மோட்டார் சைக்கிளில் தனியாக சென்ற முத்துவை சித்ராவின் கள்ளக்காதலன் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டார் என்பதும் என்று கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து சித்ரா லால்குடி கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சியில் உள்ள மகளிர் சிறையிலும் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் சித்ராவின் கள்ளக்காதலனையும் போலீசார் வலைவீசி தேடியும் வருகிறார்கள்.